ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் ஜின்ஸ் விக்டோரியா ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் சில பல க்யூட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் க்யூட்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஓகே டெய்லி போட்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து சில பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் வந்து போட சொல்லி அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து உங்ககிட்ட ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டு கேட்டு கழிச்சு போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு என்னோடய உள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால உடனே இந்த வீடியோ வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கேன் ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க அண்ட் இன்னும் நீங்கள் நட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிளேஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்துடலாம் நான் வந்துட்டு இந்த மேப்ளின் கலர் சென்சேஷனல் லிப் லைனர் வச்சு நான் என்னோட லிப்ஸ் வந்து லைன் பண்ணிட்டேன் இதோட ஷேட் வந்து ரிச் சாக்லேட் அண்ட் ஃபில் பண்ணுறது வந்து லாக்மே ஃபாரோ மேட் லிக்விட் லிப் கலர் அண்ட் ஷேட் நியூ ட்விஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் தான் என்னோட லிப்ஸில் எனக்கு இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து வாவோட இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணேன் இது வந்து ரைஸ் வாட்டர் அண்ட் லாவெண்டர் வேரியண்ட் இது வந்துட்டு அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு 1 மந்த்தாக இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரிஸ் கண்ட்ரோலாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்துட்டு குளிக்கும் போது நிறையா தலைமுடி உதிர்ந்து விழும் இல்லையா எனக்குலாம் அது நிறைய ஆகும் பட் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை பட் என்னென்னா குளிச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் அடுத்த வாஷுக்கு நான் ஒரு 3 டேஸ் கேப் விடுவேன் இடியாப்பம் விட்டுட்டு இருக்காங்க வெளியே சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் அது வந்துட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க ஓகேவா ஸோ அதான் 3 டேஸ் கேப் வந்து விடுவேன் நான் அடுத்த வாஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய முடி வந்துட்டு அப்படியே அருந்தருந்து விழுற மாதிரி இருக்குது எனக்கு இந்த 1 மந்த் நான் அது வந்து ஃபேஸ் பண்ணேன் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் சும்மா இப்படி பண்ணால் கூட அப்படியே வந்துட்டு கையோடு வந்து கொத்து கொத்தா முடி வந்துட்டு அருந்து வர்ற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நான் கவனித்தேன் ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ் கண்ட்ரோலாக இருக்க அண்ட் குளிக்கும்போது முடி உதிர்ந்து விழுற அந்த ப்ராப்ளம் இல்லை பட் மற்றபடி ஒரு நார்மலான ஒரு ஷாம்பு கண்டிஷனர் தான் மற்றபடி எந்த நல்லதும் இது வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பண்ணலை ஸோ அவ்வளோதான் ஸோ நான் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஷாம்பு எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அண்ட் கண்டிஷனர் வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஹேரில் மட்டும் ரின்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேரில் மட்டும் அதை வந்து அப்ளை பண்ணி குளிச்சு முடிச்சிட வேண்டியதுதான் ஸோ இவ்வளோ தான் இதோட கதை இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோடய முடியில் இருக்கிற சிக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன் சில பேர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக ரொம்ப அறிவாளியாக இது வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோ தான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நானே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு வாவ் தான் அமைச்சிருந்தாங்கன்ட்டு அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப உங்களோட ஐக்யூ லெவல் உங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை கண்டுலாம் பிடிக்க வேணாம் நானே சொல்லிட்டேன் சரியா ஸோ இது வந்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் இதெல்லாம் கூட பரவாயில்ல சம்டைம்ஸ் நான் வந்து என்னோட சொந்த காசு என்னோட வேர்வையை சிந்தி என்னோட ரத்தத்தை சிந்தி நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பேன் அதை போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோன்லாம் சொல்கிறீங்க அதுதான் வந்துட்டு மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க இன்கேஸ் பிராண்ட் தான் எனக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா நான் வந்து வீடியோலேயே சொல்லிடுறேன் அவங்க தான் எனக்கு அமிச்சாங்க அப்படின்ட்டு அதையும் மீறி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை இல்லை இது வந்து ஸ்பான்சர் வீடியோ அப்படின்ட்டுலாம் வந்து நீங்கள் சொல்லும்போது பாட்டியோ இல்ல மம்மியோ கூட அந்த மாதிரி ஒரு கொண்டைதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ஓல்டான ஒரு கொண்டைதான் அது ஸோ உங்களோட ஆசை எதுக்கு நான் கெடுக்கணும்ன்ட்டு அதையே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலாக வந்து காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த கொண்டை போடுறதுக்கு நீங்கள் வந்து தலையெல்லாம் வாரணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் உங்களோட இந்த ரெண்டு கையுமே போதும் இப்படி எல்லா முடியுமே நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரஃபாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மெஸ்ஸியாக இருக்கும் மெஸ்ஸியாக இருந்தால் தான் வந்துட்டு பார்க்குறது நல்லா க்யூட்டாக இருக்கும் ஓகேவா அப்படி நானே சொல்லிப்பேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு
நார்மலாக வந்துட்டு நீங்கள் குளிக்க போகும்போது கொண்டை போடுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் இப்படி வந்துட்டு ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு ஒரு கிளட்ச் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்துட்டு என்னோடய கிளட்ச் இல்லை, இது வந்து பிளாக் கலர், உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் இந்த கலரில் ஒன்று எடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி வந்துட்டு நான் கிளிக் பண்ணிப்பேன். இங்கேருந்து இந்த பன்னை கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி போட்டுடுவேன். ஸோ பன் வந்து இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்டில் இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சும்மா புல் பண்ணிப்பேன் ஹேரை ஃப்ரண்டில் இந்த மாதிரி. அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்மளோட பன். இது வந்துட்டு நார்மலான ஒரு ஆயா பன் தான், பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக நீங்கள் குளிக்க போகும்போது போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பன் தான். ஜஸ்ட் நான் கிளிப்பு இங்கே மட்டும் போட்டுப்பேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் வந்து சைடில் ஒரு பார்ட்டிஷன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த பக்கம் பார்ட்டிஷன் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் என்னோடய சீப் வச்சு முடிய இந்த மாதிரி வாடுறேன். இப்படி பின்னாடி தள்ளி இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சங்க் ஆஃப் ஹேர் எடுத்துக்கிறேன். சின்ன சங்க் ஆஃப் ஹேர் தான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இத்தினுண்டு இப்போ இதை வந்து நான் இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டு நான் பின் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. திரும்ப இங்கேருந்து இன்னொரு ஒரு சங்க் ஆஃப் ஹேர் எடுத்துக்கிறேன், சின்ன சங்க் ஆஃப் ஹேர் இந்த மாதிரி. இதையும் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணி நான் இதை வந்து திரும்ப இன்னொரு ஒரு பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரீசெண்டாக வந்துட்டு மீஷோ வெஸ்டர்ன் டாப் ஹால் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பண்ணியிருந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சைட் பார்ட்டிஷன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இங்கேருந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு செக்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இங்கே கீழே இருக்கிற இந்த செக்ஷனை இப்படி மேலே எடுத்துட்டு வாங்க. அண்ட் இந்த செக்ஷன் இங்கே வந்துச்சு இல்லையா, இது கூட இன்னும் கொஞ்சம் ஹேரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ காது கிட்ட வரும்போது நம்ம வந்து கிளிப் குத்திக்கலாம். ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான், இந்த மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அதை அப்படியே விட்டுடுங்க. அண்ட் இந்த சைடும் இங்கே என்ன பண்ணுமோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த ஹேர் ஸ்டைல். அன்னைக்கும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து நான் போட்டிருந்தேன். கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இன்னைக்கு, பட் இதே மாதிரி தான் அன்னைக்கும் நான் வந்து பண்ணியிருந்தேன். வந்துட்டு நான் இந்த பக்கம் வந்து பார்ட்டிஷன் எடுத்து வச்சிருக்கேன். பார்ட்டிஷன் எடுக்கிறது வந்து உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அந்த பக்கம் அப்பப்போ மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரைட் சைடில் வந்து பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கேருந்து இந்த செக்ஷன் ஆஃப் ஹேர் நான் வந்து எடுத்துக்கிறேன் இவ்வளோ. இப்போ வந்து இதை நான் மூணாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி த்ரீ செக்ஷன்ஸ் பிரிச்சுட்டேன். இப்போ நார்மலாக ஒரு பிரேட் போடுற மாதிரி ஒரே ஒரு வாட்டி மட்டும் பிரேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இங்கே இந்த ஹேர் இருக்கு இல்லையா, அவுட் சைடு இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் இதை அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இன்னொரு செக்ஷன் ஆஃப் ஹேர் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக. இப்போ நம்மளுக்கு திரும்ப மூணு செக்ஷன் ஆஃப் ஹேர் இருக்குது பிரேட் போடுறதுக்கு. இப்போ திரும்ப இன்னொரு ஒரே ஒரு பிரைட் மட்டும் போட்டுக்கலாம், ஒரே ஒரு வாட்டி மட்டும் பின்னிக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் அவுட் சைடு இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்கே விட்டுட்டு போகிறேன். இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் எனக்கு தெரியலையே, நான் சொன்னது புரியலனாலும் இது நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள், இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன்.
வந்துட்டு நான் பின் பண்ணிக்கிறேன் இதை. இதுக்கு பேர் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பிரெய்டுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய யூடியூப் வீடியோஸில் இந்த ஹேர்ஸ்டைல் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த அப்படின்னு தெரியல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதனா ப்ளாக் வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை திரும்ப வந்து போட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் ஒரு 10-15 ஹேர்ஸ்டைல்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படி தான் நினச்சேன். பட் என்னோட அந்த எக்ஸ்பிளைனிங் திறன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எனக்கு எப்போனா சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு இந்த முடியை அங்கே போடுங்க, அந்த முடியை இங்கே போடுங்கன்னு வந்துட்டு ஒழுங்காக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஹேர்ஸ்டைல் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துட்டு நான் பாட்டுக்கு பண்ணுறேன், பேக்ரவுண்ட் மியூசிக் ஓட விட்டுறேன், அந்த மாதிரி ஓகேவா, இல்லை வளர்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ ஓகேவா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப குட்டி ஷோர்ட்டாக வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப குட்டியான ஒரு வீடியோ தான் இது. ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. நான் வந்துட்டு அடுத்த வாட்டி ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அவர் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அப்படியே நான் பாட்டுக்கு பண்ணுவேன், பேக்ரவுண்ட் மியூசிக் ஓட விட்டுறேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிவிடுங்க மறக்காமல். இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் நல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சொல்லுங்க, பாய்.